viewers, welcome back to Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம சாக்லேட் குக்கீஸ் குக்கர்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அவன் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாக்லேட் குக்கீஸ் செய்யறதுக்கு இப்போ நம்ம பட்டர் யூஸ் பண்ண போகிறோங்க. நாங்கள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பட்டர் 100 கிராம் அளவுக்கு ஃப்ரீசர்லேருந்து 4 ஹவர்ஸ் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டோங்க. எப்பவுமே பட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ஹோம்மேட் பட்டர் இல்லாட்டி நீங்கள் கடையிலையும் கூட வாங்கி ரெடிமேட் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கங்காட்டி கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா பட்டர் வந்து நல்லா சூப்பர் சாஃப்ட் ஆயிரும். இப்போ 3 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. பட்டர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணுறோங்க, அதனால பட்டர் கூட சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஓரங்களில் ஒட்டி இருக்கிற சுகர் பவுடரையும் இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து சாக்லேட் குக்கீஸ்க்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி சில்கி ஸ்மூத் டெக்ஸ்டருக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாக்லேட் குக்கீஸ் நல்லா சூப்பராக வரும். இப்போ இது கூட நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லட் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மாவு ஆட் பண்ணாமல் சல்லடையில் ஆட் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க. அதுக்கு தான் நம்ம சல்லடை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சல்லடையில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக 1 கப்பு மைதா மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் குக்கீஸ்க்கு நீங்கள் கொக்கோ பவுடர் இல்லாமே கூட செய்யலாம், வெறும் சாக்லேட் சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம சலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள் சால்ட் ஆட் பண்ணுறதுனால குக்கீஸோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். இந்த மாதிரி பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பிடிச்செடுத்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேங்க. உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிடிக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படி கிராக்ஸ் வந்துச்சுன்னா குக்கீஸ் பேக் ஆகும்போது உடஞ்சி உடஞ்சி வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்மூத்தாக வந்து உருண்டை பிடிச்செடுத்துக்கோங்க. இப்போ உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சென்டரில் ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, குக்கீஸோட ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவில் உங்களுக்கு 15 to 16 குக்கீஸ் வரைக்கும் கிடைக்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து, நான் மீடியம் சைஸை சூஸ் பண்ணங்கிட்டு எனக்கு 16 குக்கீஸ் பக்கம் கிடச்சிருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோங்க. நான் வந்து இட்லி தட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி நார்மலான பிளேட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லாட்டி ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க, லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து குக்கீஸ் பேக் ஆகி வரும்போது பிளேட்டில் ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது குக்கீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இந்த இட்லி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கீஸ் மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சிப்ஸும் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக்கீஸ் மேலே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
மாதிரி எல்லா சாக்கோ குக்கீஸும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கு எப்பவும் போல் குக்கரில் நான் ஸ்டாண்ட் போட்டுட்டேங்க. காஸ்கட் டூ விசில் எதுவுமே இல்லாமல் குக்கர் மூடியை வந்து இது க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 10 minutes பக்கம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இப்போ குக்கர் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வந்து குக்கீஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அட் அ டைமில் 2 plate குக்கீஸ் வந்து உள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக வந்து ஒரு குட்டி தட்டு வச்சுக்கிறேங்க. அப்போ தான் வந்து குக்கீஸ் பேக் ஆகும்போது மேலே இருக்கிற தட்டில் வந்து முட்டாமல் நல்லா பேக் ஆகி வரும். அதுக்காக இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 18 minutes பக்கம் லோ ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 18 minutes ஆயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. குக்கீஸ் எல்லாம் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குங்க. சாக்லேட் குக்கீஸோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த குக்கீஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஒரு 5 minutes பக்கம் ஆறட்டும். குக்கீஸ் லைட்டாக ஆறிடுச்சுங்க. நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. குக்கீஸோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்குது. கரெக்டாக 18 minutesில் நீங்கள் ஆப்டாக எடுத்துருங்க. அதுக்கு மேலே 1 or 2 minutes விட்டிங்கனாலும் கரியறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குக்கீஸ் வந்து நான் பிரேக் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. இப்போ இந்த குக்கியை நான் பிரேக் பண்ணி காட்டுற பாருங்கள். நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே எவ்வளோ சூப்பராக பிரேக் ஆகி வருது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது கோதுமை மாவில் செய்கிறங்கேட்டி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸுன்னு கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.